திருவள்ளூர் மாவட்டம் கண்ணன்கோட்டை நீர்த்தேக்க பணிகளை விரைந்து முடிக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் உத்தரவிட்டார். கண்ணன்கோட்டையில் 380 கோடி ரூபாய் மதிப்பில் நீர்த்தேக்கம் அமைக்கும் பணி கடந்த 2011 துவங்கியது. இந்த திட்டத்திற்காக 800 ஏக்கர் பட்டா நிலம் மற்றும் 200 ஏக்கர் புறம்போக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு விவசாய நில உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டது. இந்நிலையில் நீர்த்தேக்கம் அமைக்கும் பணிகள் முழுவதுமாக நிறைவு பெறாமல் இருப்பதால் தொடர்ந்து 2வது முறையாக மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் நீர்த்தேக்க பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் இந்த பணிகளை விரைந்து முடிக்க பொதுத்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் உத்தரவிட்டார். கொரோனா ஊரடங்கால் நலிவடைந்த செராமிக் தொழில் மீது தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், நெய்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பீங்கான் கலைப்பொருட்கள் உற்பத்தி கூடம், செராமிக் மூலப்பொருட்கள் விற்பனை நிலையம் உள்ளிட்ட செராமிக் தொழிற்கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் 200க்கும் மேற்பட்ட குடிசை தொழிற்கூடங்களும் மூடப்பட்டன. பின்னர் தமிழக அரசு தளர்வுகளை அறிவித்த நிலையிலும் செராமிக் தொழிலாளர்கள் 4 மாதங்களாக எவ்வித பணிகளும் இல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இப்ப வந்துட்டு இந்த கொரோனாவால வந்துட்டு எங்களால தொழில் பண்ண முடியல. 6 மாசமாவே 3 மாசத்துக்கு ஆளுங்க ஒன்னும் வரவே இல்லை. வெளியூர்ல இருந்தா எல்லாம் வராங்க, வட மாநிலத்தில இருந்து கூட வந்து இங்க தங்கி இருந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களாலேயும் ஒன்னும் தாக்கு பிடிக்க முடியல, போயிட்டாங்க. இங்கே வெளியூர்லேருந்து வர சனங்களும் ஒன்றும் வர முடியல. இப்போ 1-2 சனம் வருது. இப்போ வந்தாலும் நம்ம வந்து மழை சீசன் வந்துருச்சு, மழை பெஞ்சிச்சு, இதோ மோல்டெல்லாம் நனைஞ்சிருச்சு. எங்களால் இப்போ வந்துட்டு ஊற்றி எடுக்க முடியல. இப்போ வந்துட்டு அதிகமாக எங்களால் இப்போ தொழில் பண்ண முடியல. வருஷம் தான் நாங்கள் அடுத்த வருஷம் வியாபாரம் பண்ணுறோம். அதுக்குள்ளே நாங்கள் கடன் எப்படி கட்டுறது? நாங்கள் கடனுக்கு கடன் வாங்கி ஆகணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்து அரசாங்கம் எல்லாரும் உதவி பண்ணால் நல்லது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க போலீசார் அனுமதி மறுத்ததை கண்டித்து நபர் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் வருகையை ஒட்டி நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டன. இந்நிலையில் நபர் ஒருவர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக உள்ளே வந்தபோது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவர் பள்ளியாடி பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பதும் தனது நிலம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்க வந்ததும் தெரிய வந்தது. திருச்சி கோஆப்டெக்ஸில் தீபாவளி பண்டிகை கால சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் சிவராசு துவக்கி வைத்தார். இந்தியா முழுவதும் 11 மண்டலங்களின் கீழ் 200 கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் உள்ளன. இந்நிலையில் திருச்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகை கால சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் சிவராசு தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கொரோனாவால் பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் பண்டிகை கால 30% தள்ளுபடியினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். தீபாவளி சமயங்களில் வந்து கடந்த ஆண்டு 27.27 லட்சத்துக்கு விற்பனை ஆகி உள்ளது. இந்த ஆண்டு வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு புதிய வரவுகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சில்க் பிரிவில் வந்து நிறையா வெரைட்டிஸ் வந்திருக்கு. அதனால் பொதுமக்களுக்கு வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து பல்வேறு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் பண்டிகை காலங்கள்லாம் வந்து நிறையா வருது. அதை பயன்படுத்தி கோஆப்டெக்ஸில் வந்து 30% நம்ம தள்ளுபடி கொடுக்குறோம். அதை நம்ம பயன்படுத்தி கொண்டு பொதுமக்கள் பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சரி கோஆப்டெக்ஸின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.